ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ மதன் கௌரி அப்புறம் இலான் மஸ்க் இவங்க ரெண்டு பேரோட ஃபோட்டோஸ் தான் நிறைய நியூஸ் சேனல்ஸ்லையும் சரி, நியூஸ் வெப்சைட்லேயும் சரி, அதே மாதிரி மீம் பேஜஸ்லேயும் சரி, நிறைய இடத்துல இவங்க ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. இது என்ன என்ன விஷயம் நடக்குது, அதே மாதிரி அவங்க பேசின விஷயம் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம தளபதிக்கு நடந்த அந்த டாக்ஸ் இஷ்யூ, அதுவும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் பார்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தா நேற்று அதாவது July 23 காலையில் 10:30 மதன் கௌரி இருக்காங்கல்ல, மதன் கௌரி வந்து ஒரு அவங்க ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மார்க்கஸ் பிரவுன்லி நிறைய பேர் தெரிஞ்சுக்கோ, ஒரு ஃபேமஸான யூடியூபர் அவர், MKBHD அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவரோட வீடியோஸ் சிலதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காரு மதன் கௌரி. அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டெஸ்லா காரை அவர் அந்த MKBHD வந்து டெஸ்ட் ரைட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு. அதை இவர் ஆர்வத்தோடு பார்க்குறாரு. MKBHD இலான் மஸ்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஜிகிரி தோஸ்த் அந்த மாதிரி. ஸோ மதன் கௌரி பார்த்துட்டு இருக்கும்போது அதில் அந்த டெஸ்லா காரை ஒரு மாதிரி சினிமேட்டிக் வியூவாக காட்டுறாங்க. அந்த வியூ இவருக்கு பிடிச்சி போய், அந்த காரும் ரொம்ப பிடிச்சி போய், நம்ம இந்தியாவுக்கு இந்த கார் எப்போ வரும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் அந்த இமேஜை போட்டு மேலே கேப்ஷனில் அந்த ட்வீட்டை இந்த பக்கம் போடுறேன், இந்தியாவில் டெஸ்லா காரை நாங்கள் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும், சீக்கிரமாக லான்ச் பண்ணுங்கள் அப்படின்னு இலான் மஸ்கை டேக் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இது நடந்தது காலைல 10:30. அதுக்கப்புறம் நார்மலாக விட்டுட்டு போயிட்டுருக்காரு. அப்புறம் நைட்டு 1:30, அதாவது 1:30 என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்வீட் வந்திருக்கு. இந்த மாதிரி இலான் மஸ்க் வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்வீட்டை இந்த பக்கம் போடுறேன், இந்த மாதிரி நாங்களும் டெஸ்லாவை இந்தியாவில் லான்ச் பண்ண தான் ஆர்வமாக இருக்கும், ஆனால் என்ன ஏன் இது நடக்க மாட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தான் உலகத்தில் எந்த நாட்டிலையும் இல்லாத இம்போர்ட் டியூட்டி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் இலான் மஸ்க் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அதுக்கடுத்து இன்னொரு ட்வீட் போட்டிருக்காரு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 1:30 ஒரு ட்வீட்டு, அப்புறம் 2:30 ஒரு ட்வீட்டு, ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் சீக்கிரமாக சரி செஞ்சால் நாங்கள் சீக்கிரமாக டெஸ்லாவை லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்காரு. இதே தான் இப்போ நம்ம போன கொஞ்ச நாள் முன்னாடி தளபதிக்கு நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் ராய்ஸ் காரை அவர் வந்து இம்போர்ட் பண்ணுது. இந்தியாவில் இந்த இம்போர்ட் டியூட்டி ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இம்போர்ட் டியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு காரை அங்கேருந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, $40,000 வரைக்கும் நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லாமல் பண்ணிக்கலாம். பட் $40,000 மேலே போச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து அப்படியே 100% டேக்ஸாக கட்டணும் இந்தியாவுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 கோடி அந்த காரோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில், அது நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது அதே 2 கோடியை கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக பே பண்ணணும். ஸோ அந்த கார் மற்ற ரெஜிஸ்ட்ரேஷன் இன்சூரன்ஸ் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 5 கோடி கிட்ட வந்துடும் அந்த காரோட ரேட்டு. இதனால தான் இந்தியாவில் ரொம்ப ஹையாக இருக்குது, கிட்டத்தட்ட 100% அப்படியே வச்சுருக்காங்க. இது ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நிறைய சின்ன சின்ன கார் ஃபார் மேனுஃபேக்சரர் ஸ்டார்ட் அப் இவங்களாம் இருக்காங்க, சின்ன சின்ன ஆண்டர்பிரினர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு ஒரு ரீச் கிடைக்க மாட்டுது. ஸோ இவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்க இந்தியாவோட அரசாங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் டியூட்டி 5% போடலாம், இது நல்லது தான். பட் ஆனால் எப்படி சொல்கிறது, இம்போர்ட் பண்ணுறவங்க கார் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ கூட இந்திய அரசாங்கம் அந்த இலான் மஸ்க் அப்படின்றவருக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த டெஸ்லாவை இங்கே சென்னையில் இல்லை இந்தியாவுக்குள்ளே எங்கேயாச்சும் மேனுஃபேக்சர் பண்ணி அந்த மாதிரி விற்கிறதா இருந்தால் நீங்கள் விற்கலாம் தாராமல், உங்களுக்கு இம்போர்ட் டியூட்டிஸ் நாங்கள் போட மாட்டோம் அதிகமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இலான் மஸ்க் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல இந்தியாவுக்குள்ளே லான்ச் பண்ண விடுங்க, லான்ச் பண்ணி அது நல்லா சேல் ஆகுதா அப்படின்றத பார்த்து தான் நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பிளான்ட் போடுறதா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா எதுக்கு இதை கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேனுஃபேக்சரிங் பிளான்ட் நீங்கள் போட்டாங்கன்னா இந்தியாவில் எங்கேயாச்சும் ஒரு இப்போ சென்னையில் போடுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி இப்போது டெஸ்லான்றது ரொம்ப பெரிய கார் நிறுவனம் அப்படின்றதுனால அவங்க வந்து நிறைய இடத்துலலாம் பிரான்ச் போட மாட்டாங்க, வெறும் ஒரே ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் போட்டு இங்கேருந்து தான் சைனா, தாய்லாந்து இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்தியாவுக்கு எக்கனாமி லெவலாக கொஞ்சம் ஹைப் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ எப்படி ஆப்பிள் வந்து சைனாவில் ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணி எல்லா ஊருக்கும் போதும், அந்த மாதிரி டெஸ்லா வந்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்றது தான் இந்தியாவோட பிளான். ஆனால் இலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல நீங்கள் விற்றா தான் எங்களுக்கு தெரியும் அது மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு அப்படி சொல்கிறாரு. இதுதான் இந்த பக்கம் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம தளபதிக்கும் வந்துச்சு, டேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 100% டேக்ஸ் போட்டாங்க. அவர் வந்து கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லலை, இந்திய குடிமகனாக அவருக்கு இருக்க சட்டத்தை, அவருக்கு இருக்க ஒரு நியாயத்தை தான் அவருக்கு கேட்டிருக்காரு. என்னென்னா, வரியை
கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த ஜட்ஜஸ்லாம் போட்டு 1 lakh ஃபைன் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவரை தப்பாக விமர்சிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. இதனால தான் இந்த ஹை இம்போர்ட் டியூட்டிஸ்லாம் இவ்வளோ ஹையாக இருக்குது இந்தியாவில். இதை சொல்லணும் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் எடுத்துருங்க. நான் உங்கள் ஆலினா சந்தோ, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.